இந்த மேடையிலே மிகுந்த கூச்சத்தோடு தான் நான் அமர்ந்திருக்க வேண்டி இருக்கிறது. அதற்கு காரணம், என்னை விட அறிவிலே மிக்க மூவரை பேச வைத்துவிட்டு என்னை இந்த நிகழ்ச்சிக்கு தலைவராக போட்டிருக்கிறார்கள். இதனுடைய பொருத்தப்பாடு எவ்வளவு சரியாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. நான் நினைக்கிறேன், இந்த நிகழ்ச்சி பற்றிய முடிவு எடுக்கிற பொழுது யாரை தலைவராக போடுவது என்ற கேள்வி எழுந்த பொழுது சிவக்கொழுந்து ஐயா சொல்லியிருப்பார், யாராவது ஒரு பெரிய பேச்சாளரை போடு என்று சொல்லியிருப்பார். போட்டவர்கள் பார்த்தார்கள், உள்ளதற்குள்ளே பெரிய பேச்சாளர் இவர்தான். நான் என்னுடைய உடம்பை சொல்லுகிறேன், ஆகவே இவரையே போட்டு விடுவோம் என்று நினைத்து போட்டு விட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஆனாலும் எனக்கு என் நிலை நன்றாக தெரியும். திருவள்ளுவர் சொன்னது போல, மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர். உயரமான இருக்கையிலே இருக்கிறேன் என்பதற்காக எந்த விதத்திலும் நான் உங்களை எல்லாரையும் விட உயர்ந்தவன் இல்லை. கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். கீழே இருந்தது என்னை விட பதிவாக இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் எந்த விதத்திலும் என்னை விட தாழ்ந்தவர்கள் இல்லை என்கின்ற உண்மையை உணர்ந்து கொண்டுதான் இந்த இருக்கையிலே நான் அமர்ந்திருக்கிறேன் என்பதை பேச்சாளர் பெருந்தகைகள் திருவடிகளுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். இன்றைய அரங்கு பாவலர்மணி சித்தனையா அவர்கள் பெயரான அரங்கு. அவருடைய புதல்வர் தன்னுடைய தந்தையினுடைய பெருமையையெல்லாம் வரிசைப்படுத்தி சொன்னார். இதுதான் பெயர் சொல்ல ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொல்வது இதற்குத்தான். பாவலர்மணி சித்தனையா அவர்கள் என் மேலே பெரிய அன்பு கொண்டவர்கள். எங்கள் இலங்கை கம்பன் விழாவுக்கு பலதரம் வந்து எங்கள் மேடையிலே பேசியிருக்கிறார்கள். அவருடைய அறிவாற்றல் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. அவர் படித்திருந்த படிப்பு, அவரிடம் இருந்த அந்த தமிழ் அறிவு, வைஷ்ணவ அறிவு என்பவையெல்லாம் எண்ணி பார்க்க முடியாத அளவு உயர்ந்ததாக இருந்தது. அத்தகைய ஒரு பெருமகனுடைய நினைவாக நடத்தப்படுகிற இன்றைய அரங்கிலே நானும் ஒருவனாக இருக்கிறேன் என்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். அந்த தந்தையாருடைய தொடர்புக்கு இன்றைக்கும் அதை நான் பேணுகிற முறையிலே அவருடைய புதல்வரும் என் அருகிலே இருக்கிறார் என்பதை நான் மிக பெருமையாக கொள்கிறேன். என்னை இந்த மேடைக்கு அழைக்கிற பொழுது வாழுகிற கம்பன் என்று சொன்னார்கள். அவர்கள் தவறுதலாக சொல்லிவிட்டார்கள் என்று நினைக்கிறேன். வாழுகிற கம்பன் சபையினுடைய முன் வரிசையிலே உட்கார்ந்திருக்கிறார். தே ஞானசுந்தரம் ஐயா அவர்கள் தான் இன்றைக்கு வாழுகிற கம்பன். வாழ வைக்கிற ஒரு கம்பனும் இருக்கிறார், அவர்தான் நம்முடைய சிவக்கொழுந்து ஐயா அவர்கள். உண்மையிலே நான் எப்பொழுதுமே சொல்வேன், திரும்ப திரும்ப ஒன்றை சொல்லி ஏன் அதை ஒரு வேண்டாத விஷயமாக்குவான் என்பதற்காக நான் இந்த முறை விட்டுவிட்டேன். ஒவ்வொரு முறையும் நான் கம்பன் மேடைகளுக்கு வருகிற பொழுது தே ஞானசுந்தரம் ஐயா அவர்கள் முன்வரிசையிலே இருக்கக்கூடாது என்ற பிரார்த்தனையோடு தான் நான் வருவதுண்டு. வந்தவுடனே கூட நான் அவரிடம் கூட கேட்டுக்கொள்வேன், ஐயா கொஞ்சம் ஓரமாக இருங்கள் அல்லது நீங்கள் போய்விட்டு வாருங்கள் என்று கேட்பேன். காரணம், கற்றவர்கள் முன்னிருந்தால் எனக்கு பேச வராது. என்னை விட கொஞ்சம் அறிவிலே குறைந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் என் இஷ்டத்துக்கு நான் பேசலாம். இவர்களை வைத்து கொண்டு பேசுகிற பொழுது, நம்முடைய விசாலாட்சி அம்மையார் இருக்கிறார், இவர்களை வைத்து கொண்டு நான் பேசுகிற பொழுது எப்படியும் நான் பிழையாகத்தான் பேசுவேன் என்பதை தெரிந்து கொண்டு தான் நான் இந்த மேடையிலே ஏறியிருக்கிறேன். இதை நான் முதலிலேயே சொல்லிக்கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு காலத்திலே பல பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த தமிழர்களுக்கு தாழ்வு சிக்கல் அதிகம். என்னிடமே கூட பல பேர் சொல்வார்கள், நீங்கள் இப்படியெல்லாம் ஏன் சொல்கிறீர்கள், உங்களுக்கும் ஒரு உயர்வு இருக்கிறது தானே என்று சொல்வார்கள். எனக்கு என்னுடைய உயர்வு எது என்று எனக்கு நிச்சயமாக தெரியும், அதிலே எனக்கு சந்தேகம் இல்லை.
அதனால்தான் யார் என்னை விட உயர்ந்தவர்கள் என்று தெரிந்து கொண்டு அவர்களை கண்டு நான் அஞ்சுகிறேன். ஒரு காலத்திலே என்னுடைய ஆசிரியரிடம் நான் ஒரு நாள் கேட்டேன், இந்த அவையடக்கம் என்ற ஒன்று தேவைதானா தமிழர்களுடைய, தமிழர்களுக்கு ஒரு நிமிர்வு கிடையாதா, எங்கு பார்த்தாலும் அவையடக்கம் அவையடக்கம் என்று பாடி தங்களை தாழ்த்தி கொள்கிறார்களே, இது தேவைதானா என்று நான் என்னுடைய ஆசிரியரிடம் கேட்டேன். அவர் நிறைய படித்தவர். அவர் சொன்னார், அவர் சொன்ன பிறகு எனக்கு அது ரொம்ப பிடித்தது, எவ்வளவுதான் நாங்கள் படித்திருந்தாலும் படிப்பை பொறுத்த அளவிலே முடித்து விட்டோம் என்கின்ற வார்த்தைக்கு இடமில்லை, அது சர்வ நிச்சயம். இப்பொழுதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக பிள்ளைகளை கேட்டால் சொல்கிறார்கள், என்ன பண்ணுகிறாய் என்று கேட்டால் படித்து முடித்து விட்டு சும்மா இருக்கிறேன் என்கிறார்கள். ரெண்டும் நடைபெற முடியாத காரியம், படித்து முடிக்கவும் முடியாது சும்மா இருக்கவும் முடியாது. இது ஞானியர்கள் கூட இந்த விஷயத்திலே சங்கடப்பட்டிருக்கிறார்கள். சரணகமல ஆலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவவினையிலே உதித்த தமையன் வினை ஆள்மயக்கம் உருவேனோ என்று அவ்வளவு திருப்புகளை கொட்டிய, கந்தரலங்காரத்தை கொட்டிய, கந்தரனுபூதியை கொட்டிய அருணகிரிநாதர் தன்னை தாழ்த்தி கொள்கிறார். இந்த எப்பொழுதும் அறிவு என்பதற்கு முடிவு இல்லை. என்னுடைய ஆசிரியர் தான் அதை சொன்னார். அறிவு என்பதற்கு முடிவில்லை என்பதற்கு அவர் சொன்ன ஒரு விளக்கம் எனக்கு ரொம்ப பிடித்த விளக்கம். அவர் சொல்லுவார், ஒரு வட்டத்தை கீறிவிட்டு, ஒரு வட்டத்தை நாங்கள் வரைந்து விட்டு அதற்கு மையத்தை குறியுங்கள் என்றால் நாங்கள் அதிலே ஒரு புள்ளி வைப்போம், மையப்புள்ளியை வைப்போம். இப்போ எங்களுடைய எண்ணம் என்ன, மையத்தை குறித்து விட்டோம். என்னுடைய ஆசிரியர் கேட்பார், இப்பொழுது ஒரு பூத கண்ணாடி எடுத்து அந்த அந்த மையம் வைத்தாய், புள்ளி வைத்தாயே, அதை பார், பார்த்தால் அது ஒரு வட்டமாக தெரியும். ஆமா இல்லையா என்று கேட்பார், நான் அதை ஒத்துக்கொள்வேன், அது ஒரு வட்டமாக தெரியும். இப்பொழுது அதற்கு ஒரு மையப்புள்ளி இருக்கும், அதை குறி என்பார். குறித்து விட்டோம் என்று சொன்னால் பிறகு கேட்பார், அதைவிட நுட்பமான இன்னும் ஒரு பூத கண்ணாடியை பார்த்து, நான் எங்கள் ஊர் வழக்கப்படி பூத கண்ணாடி என்கிறேன், இங்கே எப்படி சொல்கிறீர்களோ தெரியவில்லை, அந்த ஒன்றை பெருப்பித்து காட்டுகிற கண்ணாடி, அதைவிட ஒரு பெரிய சக்தி உள்ள கண்ணாடியை பார்த்தால் ரெண்டாவதாக வைத்த அந்த மையப்புள்ளியும் ஒரு வட்டமாக மாறிவிடும். அப்படியே பார்த்து பார்த்து கொண்டு போனால் பார்க்கிறவருடைய அந்த பார்வை விரிய 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 ஒவ்வொரு மையங்களும் வட்டங்களாக மாறி அதற்குள்ளே ஒரு வட்ட மையம் வந்து இப்படியே விரிந்து கொண்டு போகுமே தவிர இதற்கு முடிவு கிடையாது. அறிவும் அப்படித்தான். நாங்கள் ஒரு வட்டத்தை போட்டுவிட்டு நான் தான் மையம் என்று நினைத்து கொண்டிருந்தால் அதற்கு அப்பால் இன்னொருவரை பார்த்தால் அவர் அதை விரித்து விட்டு அதற்குள்ளே மையம் வைக்கிறவராக இருப்பார். அப்படி இருக்கிறபடியால் தான் நம்முடைய புலவர்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள், ஒரு சபையிலே வந்து பேசுகிற பொழுதோ பாடுகிற பொழுதோ அவர்களுக்கு தாழ்வு சிக்கல் இல்லை. கம்பன் பாடினானே, ஓசை பெற்றுயர் பாற்கடல் உற்றொரு பூசை நக்குபு புக்கு நக்குபு புக்கென ஆசை பற்றி அறியலற்றேன் அக்காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று பாடுகிறான். ஒரு பூனை பால்கடலை குடிப்பது போலத்தான் நான் இந்த முயற்சியை செய்கிறேன் என்று கம்பன் பாடுகிறான் என்றால் கம்பனுடைய தகுதி அவ்வளவுதானா? எப்பேற்பட்ட புலவன், இன்றைக்கு வரைக்கும் அவனுடைய ஒரு பாடலை கூட முழுமையாக விளங்க முடியாமல் தான் கற்றவர்கள் தத்தளிக்கிறார்கள். அவன் சொல்லுகிறான் தன்னை ஒரு பூனை என்கிறான், பால்கடலை குடிக்க வந்த பூனை என்கிறான். அப்படி நினைத்து பார்க்கிற பொழுது கல்வியினுடைய விரிவு என்பது விரிந்து கொண்டே போவது. என் ஆசிரியர் தான் சொல்வார், நீ ஒரு சபையிலே பேசுகிறாய், உனக்கு யார் தெரிவார்கள், முன்வரிசையில் இருக்கிற இந்த பெரிய அறிஞர்கள் எல்லாம் தெரிவார்கள், உடன் பேசப்போகிற அறிஞர்கள் எல்லாம் தெரிவார்கள், எங்காவது ஒரு மூலையிலே யாரென்று தெரியாத நன்றாக படித்த ஒருவன் இருப்பான், மறந்து போகாதே, அவனுடைய படிப்பறிவு உனக்கு உன் பார்வைக்கு வராது, அவன் பின்னாலே இருந்து உட்கார்ந்து உன் பேச்சை கேட்டு ஓஹோ இவ்வளவும் தானா இவர் என்று நினைத்து விட்டு போவான், அதை மறந்து போகாதே என்கிறார். அது சத்தியமான உண்மை என்று நான் நம்புகிறேன். பல இடங்களிலே பேசிவிட்டு நாங்கள் ஏதோ பெரிய பேச்சாளர்கள் என்று நினைத்து விட்டு இறங்கினால்
எங்கேயோ பின்வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கிழவன் வந்து நமக்கு தெரியாத ஒன்றை கேட்டு நம்மை திகைப்பித்து விட்டு போவான். அவ்வையான அவ்வைக்கே அந்த அனுபவம் ஏற்பட்டதே. கானகத்தின் வழியாக நடக்கிறார். நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது ரொம்ப களைப்பு, வெயில், ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து விடுகிறார். வயதானவர், உட்கார்ந்து விட்டால் தாகமாக இருக்கிறது, ஏதாவது உண்ண வேண்டும் போல இருக்கிறது. சுற்று வட்டாரத்திலே ஒருவரையும் காணவில்லை. திடீரென்று மேலே இருந்து ஒரு சத்தம், பாட்டி உனக்கு நாவல் பழம் சாப்பிடுகிறாயா என்று ஒரு குரல் கேட்டது. இது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த கதைதான். ஒன்றும் பெரிய தெரியாத கதை சொல்வதாக நினைத்து கொண்டு நான் சொல்லவில்லை. ஆனால் இதற்குள்ளே நான் பார்த்த ஒரு பார்வை இருக்கிறது, அதை சொல்வதற்காக சொல்லுகிறேன். பாட்டி நாவல் பழம் சாப்பிடுகிறாயா என்று ஒரு குரல் கேட்டது. நிமிர்ந்து பார்த்தால் ஒரு ஆடு மேய்க்கிற பையன் மேலே இருக்கிறான். அது ஒரு மணல்திரையான பிரதேசம், வெயில் அதனாலே தான் ரொம்ப கடுமையாக இருக்கிறது. அந்த மணல்திரையான பிரதேசங்களிலே நாவல் மரம் இருக்கும். ஒரு நாவல் மரத்துக்கு கீழே தான் இவள் இருந்திருக்கிறாள். இவளுக்கு அது முதல் தெரியவில்லை. பாட்டி நாவல் பழம் சாப்பிடுகிறாயா என்று நிமிர்ந்து பார்த்தால் அந்த பையன் மேலே இருக்கிறான். பாட்டிக்கு, அவை பாட்டிக்கு உண்ண வேணும் என்ற ஆசை. அவை பாட்டி என்ன சொன்னால், அதுக்கு என்னப்பா நாவல் பழம் உண்ணுகிறேன் என்று உடனே தன்னுடைய தன்னை அறியாமல் அந்த பசி அந்த வார்த்தையை சொன்னது. போடப்பா சாப்பிடுகிறேன் என்றான். இப்போ அந்த பையன் திடீரென்று கேட்கிறான், அவையை பார்த்து, பாட்டி சுட்ட பழம் போடட்டுமா சுடாத பழம் போடட்டுமா என்றான். அவை திகைத்து போனாள். நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்கள், கல்வி என்பதுதான் ஆணவத்தினுடைய குறியீடு. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். கல்வி என்பதுதான் ஆணவத்தினுடைய குறியீடு. நான் படித்தவன் என்று எனது நினைப்பு இருக்கிறதே, அதுதான் நம்மை எப்பொழுதும் விழுங்கி கொண்டிருக்கிறது. கற்றவன் அதில் இருந்து வெளியிலே வருவது அதான். சாதாரணமானவன் லேசாக முத்தி அடைந்து விடலாம், படித்தவன் முத்தி அடைவது ரொம்ப கஷ்டம். அதனால் கண்ணப்பன் ஒன்றும் படிக்காதவன் ஆறே நாளிலே முத்தி அடைந்தான். நல்லா படித்த நாவுக்கரசர் 81 வயசு வரையும் உழண்டார். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், கல்வி நம்மை ஆணவ வயப்படுத்தும். அவ்வையிடம் அவன் கேட்டான் அல்லவா, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா, இதுக்கு அவ்வை என்ன பதில் சொல்லியிருக்க வேண்டும்? என்ன பதில் சொல்லியிருக்க, சும்மா நாம முடிவு செய்வோம், என்ன பதில் சொல்லியிருக்க வேண்டும்? நாவல் படத்தில் சுடாத பழம் தெரியும், சுட்ட பழம் என்று ஒரு ரெசிபி அவைக்கு தெரியாது. அப்போ அவை என்ன செய்திருக்க வேண்டும்? நாவல் படத்தில் கூட சுட்ட பழம் இருக்கிறதாப்பா என்று கேட்டிருக்க வேண்டும். அதுதானே முறைமை. அவைக்கு ஒரு ஆடு மேய்க்கிற பையனிடம் நான் கேள்வி கேட்பதா என்று ஒரு திமிர். ஆடு மேய்க்கிற பையனிடம் அப்போ சுட்ட பழம் என்று ஒன்று இருக்கிறதா என்று கேட்டு அவள் அதுக்கு விளக்கம் சொல்லி, அப்போ நாளைக்கு சொல்லுவார்கள் யாராவது இவள் ஆடுமேத்த பையனிடம் படித்தான் என்று சொல்வார்களே என்று இவளுக்கு ஒரு பயம். அப்போ என்ன செய்தாள் அவ்வை? அவளுக்கு அவனிடம் கேட்க விருப்பமில்லை. பல பேருக்கு இதுதான் பிரச்சனை பாருங்கள். நாம் தெரியாது என்று சொல்ல பல பேருக்கு தெரியாது. அது திருவள்ளுவர் தான் சொல்லுகிறார். எனக்கு ஞாபக மருதி வந்து விட்டதாலே உடனே சொல்ல முடியவில்லை. நம்மை விட தாழ்ந்தவர்களிடமும் கூட ஒன்றை நாங்கள் அவர்களுக்கு தெரியாதென்று முன்னே சொல்லி தெரிந்து கொள்வதிலே எந்த தப்பும் இல்லை. குறள் ஞாபகம் வர்ற பொழுது சொல்லுகிறேன். அப்போ இந்த அவ்வை என்ன செய்கிறார்? அதை கேட்கவில்லை, அவனிடம் கேட்கவில்லை. சுட்டபலம் என்றால் என்ன? கேட்கவில்லை. அப்படியே போயிருந்தால் அவ்வை அறிஞராக இருந்திருக்க மாட்டார். ஏனென்றால் தெரியாத ஒன்று தெரியாமலே போயிருந்தாலும் அவளிடம் கல்வி விருப்பம் இல்லை என்று ஆகியிருக்கும். அப்போ அவ்வை என்ன செய்கிறார்? தெரியவும் வேணும், அவனிடம் தெரிய கேட்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணினால் அவ்வை? சுடாத பழம் தெரியும், சுடாத பழம் தெரியும், சுட்ட பழம் தானே தெரியாது. ஆகவே சுட்ட பழத்தை கேட்போம். அவன் போடுகிற பொழுது அந்த பழத்தை பார்த்து சுட்ட பழம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம், கேட்காமலே தெரிந்து கொள்ளலாம் என்று அவ்வை நினைத்தார். அப்போ உடனே சுட்ட பழம் போடப்பா என்றாள். இது இந்த கதைக்குள்ளே எத்தனை நுட்பம் வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். சுடாத பழம் தான் கேட்டிருக்கவன், சுட்ட பழம் கேட்டதுக்கு காரணம் போடட்டும், அதை தெரிந்து கொள்வோம் என்று இவள் நினைத்தாள். நினைச்சோட இவள் கேட்ட உடனே அவன் அந்த ஒரு கொப்பை, இந்த நாவல் பழம் அப்படி தான் விழுங்குவார்கள், அப்படி ஒரு கொப்பை பிடிச்சு இப்படி ஒரு உறுப்பு உழுப்பினான். தொப்பு 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 என்று பழங்கள் விழுந்தன. இந்த படிப்பு அறிவெல்லாம் பசிக்கு முன்னாலே போய்விடும்.
படிப்பு அறிவெல்லாம் பசிக்கு முன்னாலே போய்விடும். அப்போ இவள் என்ன செய்கிறாள், இந்த நாவல் பழத்தை துப்பென்று விழுந்தோடனே இந்த கேள்வி பதில் இதெல்லாம் மறந்து போச்சு. நாவல் பழத்தை எடுத்தாள், எடுத்து பார்த்தால் அதில் மண் ஒட்டி இருந்தது. அந்த பழுத்த பழத்திலே மண் ஒட்டி இருந்தது. அந்த மண்ணை ஊதி விட்டு தின்னவன் என்ன, வயிறு பசிக்கிறது. அப்போ அந்த அந்த நாவல் பழத்தை எடுத்து அப்படியே என்று ஊதினாள். டக்குன்ட்டு மேலே இருந்தவன் கேட்டான், ரொம்ப சுடுகுதா பாட்டி என்று கேட்டான். எப்படியோ ஒரு சின்ன விஷயம் பாருங்கள், ஒரு தட்டு தட்டினான், அவை நாவல் பழத்தை கீழே போட்டிருப்பாள், நான் அப்படி தான் நினைக்கிறேன். அவனிடமே கேட்கக்கூடாது என்று கேட்டு சுட்டப்பழத்தை கேட்டு அது விழுந்த உடனே அவள் அதை மறந்து போய் கேள்வி பதிலெல்லாம் மறந்து போய் எடுத்து அந்த மண் போவதற்காக ஊதின உடனே அந்த பழத்தை அவன் ஊதின உடனே அவன் மேலே இருந்து டக்குண்டு கேட்டான் பாருங்க, இதுதான் இந்த சரியான பாயிண்டில் அடிக்கிறது. ரொம்ப சுடுகுதா பாட்டின்றோன்னு அவை திகைத்து போனாள். ஒரு சின்ன ஆடு மேய்க்கிற பையன் என்னை தோற்கடித்து விட்டானே, இதை கற்றவர்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. ஔவையார், ஔவையாருடைய நேர்மையை நான் இந்த இடத்துல நினைக்கிறது. திகைத்து போனாள். திகைத்து விட்டு ஔவை அந்த அந்த செய்தியை பதிவு செய்கிறாள். இந்த பாட்டு சொல்றீங்களா யாராவது, காரருமை மேய்க்கும் காலைக்கு தோற்றனே ஈரிரவு துஞ்சாதன் கண், அதான் அந்த பாடலுடைய கடைசி ரெண்டு வரி. சொல்லுங்க என்ன, கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி இருங்கதளி தண்டுக்கு நானும். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, ஒரு உவமை சொல்லிச்சு, பெரிய கடுமையான கருங்காலி கட்டை கூரான கோடாரி கொத்தி தள்ளி விட்டு போய்விடும், ஆனால் ஒரு வாழைத்தண்டை போட்டு கொத்துண்டா அதனால கொத்த முடியாது, அதை சக் சக் சக்கண்ட அப்படியே இருக்குமே தவிர அதை வெட்டி இழுக்க முடியாது. இதை சொல்லுகிறாள் அவை. எத்தனை சபையிலே எத்தனை பேரை எல்லாம் நான் ஆட்டி அசைத்திருப்பேன், எத்தனை புலவர்கள் என்னை கண்டாலே நடுங்கி இருப்பார்கள். அப்படி போட்ட என்னை இந்த ஆடு மேய்க்கிற பையன் வந்து ஒரு 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 நிமிஷத்தில் விழுத்தி விட்டானே. கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி இருங்கதளி தண்டுக்கு நானும் சொல்லிட்டு சொன்னால் அவ்வை அருங்கானில், காரெருமை மேய்க்கும் காலைக்கு தோற்றனே. இதுதான் அவ்வையினுடைய நேர்மை. நாங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், நாங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் என்றால், இது அவ்வையும் அந்த பையனும் இருந்த இடத்துல நடந்த தனிச்செய்தி. நாங்களாக இருந்தால், நான் தான் மரத்துக்கு மேலே இருந்தேன், கீழே ஒருத்தர் வந்து இப்படி கேட்டார், நான் அவனை மடக்கிட்டேன் என்று அந்த 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 அவனுடைய வெற்றியை என் வெற்றி ஆக்கியிருப்பேன், அப்படித்தானே பண்ணுவோம். அப்போது இந்த ஔவையார் அதை சொல்லி செய்திருக்கலாம், இப்படி ஒரு பாட்டு நான் பாடினேன், அல்லது ஒருத்தனை ஏமாத்தினேன், அல்லது ஒருத்தனுக்கு இப்படி பதில் சொன்னேன், இதெல்லாம் சொல்லியிருக்கலாம். கல்வியாளர்களிடம் நேர்மை இருக்க வேண்டும். கல்வியாளர்கள் என்றைக்கு நேர்மை இல்லாதவர்களாக போகிறார்களோ அன்றைக்கு அந்த தேசம் விழத் தொடங்கும். ஆகவேதான் ஔவை அதை வெளிப்படையாக சொன்னார். அருங்கானில் காரெருமை மேய்க்கும் காளைக்கு தோற்றனே, நான் தோற்றது உண்மை, அது சொல்லிட்டார். அப்ப ஒரு பெரிய புலவர் ஒரு ஆடு மேய்க்கிற பையனிடம் தோற்றுவிட்டு நான் தோற்றனே என்று சொன்னா அது பெருமையா? ஒரு படித்தவன் இப்படியே சொல்லி கொண்டிருந்தா பெருமையா? சொல்லிவிட்டு அடுத்த வரி சொல்லுகிறார், தோற்றது உண்மை, ஆனால் அதை நினைத்து ரெண்டு நாட்களுக்கு என் கண் தூங்காது என்று சொன்னாரே, அதுதான் அவருடைய கல்வி செருக்கு. இது நான் படித்து ரசித்த ஒரு பாடல். என்னென்றால், யார் எங்கே இருந்து வருவான் என்று யாருக்கும் தெரியாது. நாங்கள் ஏதோ பெரியவர்கள் என்று நினைத்து கொண்டு நாங்கள் இதில் கம்பன் விழாவுக்கு எங்களை கூப்பிட்டு விட்டார்கள், ஆகவே எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், நாங்கள் தான் எல்லாம் படித்தவர்கள், இந்த கீழே இருக்கிற எல்லாரும் முட்டாள்கள், இவர்களுக்கு என்ன தெரிய போகிறது, நான் இவர்களுக்கு உபதேசிக்கப் போகிறேன், நான் தான் பரமசிவனுக்கு உபதேசித்த ஆறுமுக சுவாமி என்பது போல நினைத்து கொண்டு என்றைக்கு உட்காருகிறேனோ அன்றைக்கு எனக்கும் அறிவுக்கும் தொடர்பில்லை என்று அர்த்தம். தெளிவாக சொல்லுகிறேன். அதனால்தான் நம் பெரும்புலவர்கள் எல்லாம் அவையடக்கம் என்று ஒன்றை பாடினார்கள். ஏன் பாடினார்கள் என்றால், யார் எந்த மூலையிலே எந்த கட்டிக்காரன் இருக்கிறான் என்று எவனுக்கு தெரியும்? ஆகவே ஒரு சபையிலே பேசுகிற பொழுது அல்லது ஒரு சபையிலே பாடுகிற பொழுது நான்
அடக்கமான என்னுடைய அடக்கம் சொல்ல வேண்டும், என்னுடைய பணிவை சொல்ல வேண்டும். இப்போ இருக்கிற 10 பேரை பார்த்து இவர்களை விட நான் கெட்டிக்காரன் என்று சொல்லிவிட்டு போகலாம், அப்படி இல்லை, அந்த கடைசி மூலையிலேயும் ஆறாவது ஒரு அறிஞன் உட்கார்ந்து இருப்பான். அதற்காகத்தான் அவையடக்கம் சொல்லுகிற முறைமையை வைத்தார்கள். அதை கம்பன் நமக்கு அழகாக எடுத்து காட்டினான். இந்த கம்பன் விழா எதற்கு அடுத்ததாக நான் நினைத்து பார்த்தேன். தலைவர் என்று போட்டு விட்டபடியால் ஏதாவது கொஞ்சம் நேரம் பேச வேணும் என்று நினைக்கிறேன். கம்பன் விழா எதற்கு, இந்த கம்பன் விழா செய்கிற முறைமையெல்லாம் பழைய காலத்திலே இருந்ததா என்று ஒரு கேள்வி வரும். நம்முடைய தமிழ் புலவர்களை போற்றுகிற முறைமை என்பது காலாகாலமாக இருந்து வருகிற ஒன்றுதான். புதல்வரை பெறுதல் என்று திருக்குறளிலே ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்துக்கு பாயிரம் எழுதுகிறார் பரிமேலழகர், உரைப்பா அந்த அதிகார பாயிரம் எழுதுகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிற 3 விஷயம் இருக்கிறது. என்னவென்றால், இருபிறப்பாளர் மூவரினும், பிராமணர்களை மட்டும்தான் இருபிறப்பாளர்கள் என்று சொல்கிறோம் என்று நம்மில் பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறோம், அப்படி இல்லை, 3 வர்ணத்தவர்களையும் இருபிறப்பாளர் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், அவர்கள் இயல்பாக கழிக்க வேண்டிய கடன்கள் 3 இருக்கிறது, இயல்பாக செய்ய வேண்டிய கடன்கள் 3 இருக்கிறது, நாங்கள் எல்லாரும் கடன்காரர்கள், அதை மறந்து போகாதீர்கள், ஏதோ வகையிலே நாங்கள் எல்லோரும் கடன்காரர்கள், பணமாக வாங்கி வைத்திருந்தால்தான் கடன் என்று இல்லை. அந்த கடன் 3 என்ன என்று பரிமேலழகர் எழுதுகிறார். அதில் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவர் கடன் வேள்வியானும், அதற்கு பிறகு சொல்லுகிறார் முனிவர் கடன் கேள்வியானும், பிதுர்க்கடன் புதல்வரை பெறுதலானும் நிகழும் என்கிறார். இந்த 3 கடனையும் தீர்க்கிற முறைமை சொல்கிறார். தெய்வத்துக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம், உண்மையா இல்லையா நினைத்து பாருங்கள். ஏன் கோயிலுக்கு போக வேண்டும், ஏன் கும்பிட வேண்டும், ஏன் அபிஷேகம் பண்ண வேண்டும், இப்படியெல்லாம் இப்போ கேட்கிறார்கள். ரொம்ப பெரிய பெரிய மனிதர்களாகிவிட்டார்களாம். ஒரு நிமிஷம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அசைவு வந்தால் அடுத்த நிமிஷம் நீ இன்றைக்கு வாழுகிற வாழ்க்கை அப்படியே போகும், மறந்து போகாதே. ஒரு சின்ன அசைவு காணும், நான் என்னிடம் செல்வம் இருக்கிறது, நான் கல்வி இருக்கிறது, இதெல்லாம் நினைத்து கொண்டு போகிறாய் அல்லவா, உன்னுடைய ஆற்றலுக்கு அல்லது உன்னுடைய திட்டமிடுதலுக்கு அப்பாலே ஒரு சின்ன அசைவு உன்னுடைய வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டிவிடும். ஒரு 2.5 மாதங்களுக்கு முன்பு தூரத்துக்கு ஏன் போவான் என்னையே சொல்லுகிறேன், நாங்கள் என்னுடைய நண்பர்கள் 5 பேர் சேர்ந்து வாகனத்திலே ஒரு கோயிலுக்கு போய்விட்டு திரும்பி வந்தோம். ஒரு வினாடி கூட இல்லை, ஒரு வினாடி நேரத்திலே எங்கள் வாகனத்தை ஓடிக்கொண்டு வந்தவர் கண்ணயர்ந்தார். அடுத்த நிமிஷம் எங்களுடைய வாகனம் எதிரிலே வந்த ஒரு இன்னொரு வாகனத்தோடு மோதி எங்கள் வாழ்க்கையிலே ஒரு 2.5 மாதத்தை நாங்கள் துன்ப பாதையிலேயே கழிக்கிறேன். எனக்கு இது எப்படி நடந்தது என்று தெரிய, நான் சந்தோஷமாகத்தான் போனேன். அந்த வாகனம் ஓட்டுறவர் ஒரு பலவீனமானவர் அல்ல, அவர் பலதரம் எனக்கு வாகனம் ஓட்டியவர் தான். ஒரு வினாடி திசை திரும்பியது. அந்த ஒரு வினாடி திசை திருப்பத்திலே என் வாழ்க்கையிலே எத்தனை மாற்றம், நான் அப்போதான் நினைச்சு பார்க்கறது உண்டு, இது நாங்கள் தப்பிட்டோம். இப்போ இந்த செய்திகளில் வர ஆக்சிடென்ட்கள் எல்லாம் பார்த்தா கல்யாண வீட்டுக்கென்று போகிறார்கள், பெரும் கூட்டமாக உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து திருமண வீட்டுக்கென்று போகிறார்கள், ஒரு ஆக்சிடென்ட், மாப்பிள்ளை பொம்பளை எல்லாம் சேர்த்து போறான். எங்கே இந்த திட்டமிடுதல் நடக்கிறது, எங்கே இது நடக்கிறது என்றால் ஒருவருக்கும் தெரியவில்லை. ஆகவே கடவுளை நீ ஒவ்வொரு நிமிடமும் வழிபட வேண்டும். நான் நேற்று கும்பிட்டேன், இன்றைக்கு கும்பிட்டேன், நாளைக்கு கும்பிட்டேன், இந்த பேச்சு கிடமில்லை. ஏனென்றால் உன் கையில் உன் வாழ்க்கை இல்லை, அது எங்கோ ஒரு இடத்திலே இருந்து தீர்மானிக்கப்படுகிறது. தீர்மானிக்கிறவன் என்று ஒருவன் இருக்கிறான், அவனை தொழுது கொண்டிருந்தால் நீ தப்பி விடுவாய். ஆகவே இறைவனுக்கான கடன் கழிக்க வேண்டும், அதுதான் தேவர் கடன். அடுத்தது சொன்னார்கள், பிதுர்கடன் புதல்வரை பெறுவதாலே. இப்ப பிதுர் என்றதையே ஒருத்தன் நம்புறான் இல்லை. பிதுர்கடன் என்றால் அது 2 விதமாக சொல்லுகிறார்கள். பிதுர்கள் என்றால் யார் என்றால் நம்முடைய மூதாதையர்கள், அவர்களை பிதுர்கள் என்று சொல்கிற வழக்கம். இதைவிட பிதுர் தெய்வங்கள் என்று சில தெய்வங்களே இருக்கிறார்கள்,
அதையெல்லாம் சொன்னால் இப்போ சமய பிரசங்கமாக ஆகிவிடும். நான் அதை சொல்லவில்லை. இந்த பிதுர்க்கடன் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கடன் என்னவென்றால், இப்போ அது பல பேர் செய்வதில்லை. வீட்டிலே தந்தை தாய் இறந்த அந்த திதி வருகிற பொழுது ஒரு அந்தனருக்கு அல்லது யாராவது ஒருவருக்கு தானம் செய்து கொடுத்து அவர்களுக்கு பிண்டம் போட்டு அந்த செய்கிற முறைமை என்பது நம் மூதாதையர்களாலே வழிவழியாக கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு முறைமை. இப்போ பல பேர் செய்கிறார்கள் இல்லை. அதை ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். பிதுர்க்கடனப்பா, உன்னுடைய மூதாதையருக்கு கடன் செய்யறது, அவங்க எல்லாம் செத்து விட்டார்களே, அதற்கேன் கடன் என்று கேட்கிறார். பிதுர்க்கடன் என்பது விளையாட்டில்லை. நான் சொல்றது உண்டு, சமயமா நீ அதை நம்பாதே. சமய புத்தகம் சொல்லிச்சு, புராணம் சொல்லிச்சு, நீ நம்பாதே. நான் இப்போ உன்ன கேட்கிறேன், இப்போ இந்த இருக்கையிலே நான் இருக்கிறேனே, இது என்னுடைய கட்டித்தனத்தில் மட்டும் இருக்கிற இருக்கையா? நான் என்னுடைய ஆற்றலால் மட்டும் இருக்கிறேன். எனக்கு ஒரு தந்தை இருந்தார், அவருக்கு ஒரு தந்தை இருந்தார், அவருக்கு ஒரு தந்தை இருந்தார், இப்படி எத்தனையோ தந்தைகள் போட்ட அந்த மிச்சங்களை வாங்கி கொண்டு வந்து தான் நான் இன்றைக்கு இந்த இருக்கையிலே இருக்கிறேன். நான் என்றால் என்னை சொல்லவில்லை, உங்கள் ஒவ்வொருவரையும் சொல்லுகிறேன். உங்கள் மூதாதையர்கள் தந்த அந்த மிச்சங்களை வாங்கி வைத்துக் கொண்டுதானே நமக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். இப்ப நான் கேட்கிறேன், சாதாரண ஒருவனுக்கு ஏதாவது பெற்றுவிட்டால் அவனுக்கு நன்றி செலுத்துகிறாயே, பரம்பரை பரம்பரையாக உன்னிடம் வருகிற ஆற்றலுக்கு சொந்தக்காரர்கள் எங்கேயோ இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் அவர்களுக்கு நீ நன்றி கடன் செலுத்த வேண்டாமா? அதுதான் பிதுர்க்கடன். இது ரெண்டாவது. இப்ப இது ரெண்டும் முக்கியம் இல்லை. மூன்றாவது நடுவிலே சொன்னார், முனிவர் கடன் கேள்வியானும் செய்யப்படும் என்கிறார். அது என்ன முனிவர் கடன் கேள்வியானும்? பழைய காலத்திலே உயர்ந்தவர்கள் தான் நூல் இயற்றினார்கள். பழைய காலத்திலே உயர்ந்தவர்கள் தான் நூல் இயற்றுவார்கள். எல்லாரும் நூல் இயற்றுவதில்லை. அது கூட நூல் இயற்றுவதென்று கூட அவர்கள் சொல்ல மாட்டார்கள், அருளி செய்தார் என்று சொல்வார்கள். திருவள்ளுவர் அருளி செய்த திருக்குறள் அவர்களுக்கு. இப்போ புஸ்தகம் எழுதுறது, நான் ஒரு புஸ்தகம் எழுதினான் ஏன் எழுதுகிறேன் என்றால், எனக்கு என்னை உலகத்துக்கு தெரியப்பட வேண்டும், அவ்வளவுதான். எனக்கு புகழ் வேண்டும், அதாவது கொஞ்சம் பணம் வேண்டும், இதுக்காகத்தான் இப்போ புஸ்தகம் எழுதுறோம். பழையவர்கள் அப்படி எழுதவில்லை. ஞான நிலைக்கு போனவர்கள் தான் புஸ்தகம் எழுதினார்கள். அந்த புஸ்தகங்கள் உலகத்தை செம்மை செய்தன, அதற்காகத்தான் எழுதினார்கள். அப்படி எழுதியவர்களெல்லாம் ஆரம்ப காலத்திலே முனிவர்கள் தான் அந்த நூல்களை எழுதினார்கள். அந்த முனிவர்களிடம் நாம் பெற்ற அந்த அறிவு இருக்கிறதே, அதற்கு நாம் கடன் செலுத்த வேண்டும். அந்த கடன் எப்படி செலுத்துவது? பல நூல்களை ஆக்கி தந்து விட்டு போயிருக்கிறார்கள். நீங்கள் முனிவர் என்று கூட வைக்க வேண்டாமே, உயர் நூல்கள் செய்த எல்லோரையும் சேர்த்துக்கொள்கள். அந்த நூல்களை நமக்கு ஆக்கி தந்து நம் அறிவை வளர்த்தவர்களுக்கு எப்படி கடன் தீர்ப்பது என்று கேட்டால், அதற்குத்தான் பரிமேலகர் சொல்லுகிறார், கேள்வியானும். அவர்கள் செய்த நூலை திரும்ப திரும்ப கேள். உனக்காகத்தானே அதை அருளி செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். திரும்ப திரும்ப கேட்டதன் மூலம் அந்த கடனை செலுத்த வேண்டும் என்று சொன்னாரே, அதை நான் நினைத்து பார்க்கிறேன். கம்பனுக்கு எப்படி கடமை நாங்கள் கடன் செலுத்தலாம் என்றால், இந்த கம்பனுடைய நூலை ஆண்டுதோறும் விழாவெடுத்து விழாவெடுத்து போற்றுவதன் மூலம் கேட்டு கேட்டுத்தான் அந்த கடனை நாங்கள் செலுத்த வேண்டும். அதற்காகத்தான் கம்பன் விழா என்று நினைக்கிறேன். இந்த உயர்ந்த சபையிலே கற்றவர்கள் விடிகாலை பொழுதிலேயே இவ்வளவு பேர் வந்திருந்து கேட்கக்கூடிய இந்த சபையிலே ஒரு நல்ல தலைப்பிலே கருத்தரங்கை நடத்த கழகம் முடிவு செய்திருக்கிறது. விளைந்ததும் விளைந்ததும், இதே சில பேர் ஒருத்தர் கிட்ட என்ன ரெண்டையும் ஒரே சொல்ல போட்டிருக்கிறார்கள் என்கிறார்கள். ஏனென்றால் தமிழ் வர 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 பலையினப்பட்டு கொண்டே போகிறது. நான் ஏதோ பலசாலி என்று வைத்துக்கொண்டு இதை சொல்லவில்லை, நிஜமாக சொல்லுகிறேன். தமிழ்நாட்டிலே தமிழை தமிழ் என்று சொல்லாமல் தமிழ் என்று சொல்லுகிறவர்கள் தொகைதான் அதிகரித்து கொண்டு வருகிறது. எவ்வளவு பெரிய கொடுமை! என் பிள்ளைகள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் என்கிறார்கள். நான் தொலைக்காட்சி செய்தியிலே கேட்டேன், இந்த மழை பெய்து வெள்ளம் வந்த பொழுது சென்னைக்குள் வெள்ளம் புகுந்து விட்டது என்றான் ஒருவன். நல்லது தானே என்று நான் நினைத்தேன். மொழி என்பது எவ்வளவு நுட்பமான விஷயம், அதிலேயும் தமிழ் மொழி எப்படியெல்லாம் ஆக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற நுட்பத்தை தெரிவிப்பதற்காகவோ என்னவோ இந்த தலைப்பை எடுத்திருக்கிறார்கள். விளைந்ததும் விளைந்ததும் என்ன அர்த்தம் என்றால், விருப்பப்பட்டது ஒன்று, நடந்தது ஒன்று. இதுதான் இந்த ரெண்டு சொற்கள்.
மவுள விழா போட்டால் விளைந்தது, விருப்பப்பட்டது. கொம்பள விழா போட்டால் அப்படி சொன்னாலே எங்கள் ஊரில் அடிப்பார்கள். கொம்பள விழா போட்டால் விளைந்தது, நடந்தது என்று அர்த்தம். மூன்று பாத்திரங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பாத்திரங்களிலே அந்த பாத்திரங்கள் ஒவ்வொன்றும் ஏதோ ஒன்றை விரும்பின, ஏதோ ஒன்று நடந்தது. அதுதான் வாழ்க்கை. நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை. ஏதோ ஒன்றை விளைய, ஏதோ நாம் ஏதோ ஒன்றை விரும்ப ஏதோ ஒன்று விளையும். இந்த நுட்பத்தை கம்பன் தன்னுடைய பாத்திரங்களினூடாக அற்புதமாக காட்டியிருக்கிறான். அந்த பாத்திரங்களிலே சிலவற்றை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அந்த பாத்திரம் எதை விரும்பியது, எது விளைந்தது என்பதை சொல்வதற்காக அறிஞர் பெருமக்கள் மூவர் வந்திருக்கிறார்கள். உங்களைப் போலவே அவர்களுடைய உரையை கேட்க ஆவலாக இருப்பதால் இப்பொழுது அந்த கருத்தரங்கத்தை நான் ஆரம்பித்து வைக்கிறேன். முதலாவதாக விளைந்ததும் விளைந்ததும் என்ற தலைப்பிலே கைகேயி என்கின்ற அந்த பாத்திரத்தை எடுத்து இந்த செய்தியை பதிவு செய்வதற்காக இலக்கியச் சுடர் ராமலிங்கம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். நான் ரொம்ப நேசிக்கின்ற அல்லது ரொம்ப மதிக்கின்ற ஒரு பேச்சாளர். அவருடைய பேச்சு பாணி என்பது இன்றைக்கு பேச வருகிற இளையோர்கள் எல்லாம் ஒரு முன்னுதாரணமாக எடுக்க வேண்டிய விஷயம். எப்பொழுதும் பேசுகிற விஷயத்தை வார்த்தை பிசகில்லாமல் தெளிவாக சொல்வார். பாடல்களை சொல்லுகிற பொழுது அவர் பிரித்து சொல்லுகிற அழகு என்பது தனி அழகாக இருக்கும். கம்பீரமான ஒரு பேச்சினுடைய சொந்தக்காரர் இப்பொழுது கையை பற்றி பேசுவார்.